Hey guys, welcome back to our channel. Nama channel new vandinga subscribe panikonga. So pa inda video la Truke BTG Beta inda earbuds vandu eppadi reset pandradha paak pora and eppadi connection adala paakalam. So connection portha varaiku idla auto pairing mattum da irukku. Adanal once neenga charging case open panninaave automatically so bluetooth list la kaatum illa already pair pannirundinga odane kodun pair aidum. And in case vandu ungaloda earbuds la vandu ipa maybe ondu rendu earbuds use pannite irukinga. Didin edhaadu or earbuds la left illana right earbuds la inga audio kekla or earbuds la da kekudhu அப்படின்னும் போது சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ரீசெட் பண்றது மூலமா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இன் கேஸ் ஹார்ட்வேர் டேமேஜ் ஏதாவது ஆகிருந்தா, சப்போஸ் நீங்க இந்த இயர்பட்ஸ் கீழே எங்கேயாவது போட்டிருப்பீங்க, அதனால இயர்பட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது ஆகிருந்தா நீங்க டைரக்டா சர்வீஸ் சென்டர் தான் போகணும். அண்ட் மற்றபடி நார்மலா எதுவுமே நான் பண்ணல, டேமேஜ் ஆகல. சோ நேத்து கூட கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒன் செட் தான் கேக்குது அப்படின்னும் போது சோ அப்ப ரீசெட் பண்ணா நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ நீங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருப்பீங்க உங்க போன்ல. சோ கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா சோ ஜஸ்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த Truke BTG பீட்டாவில் இந்த ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா அன்பேர் ஆப்ஷன் இருக்கும், அதை அன்பேர் பண்ணிடுங்க. மேபி சம்டைம் சம் யூசர்ஸ் வந்து இந்த மீடியா ஆடியோ இதெல்லாம் டிசபிள்ல இருந்தா கூட உங்களுக்கு வந்து கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதை செக் பண்ணிட்டு அப்படி இல்லைனா அன்பேர் கொடுத்துருங்க. சோ ஒன்ஸ் அன்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இயர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் மோடுக்கு போயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் அதே மாதிரி நீங்க வேற போன்ல கனெக்ட் பண்ணிருந்தாலும் அந்த போன் சப்போஸ் உங்ககிட்டயே இருந்தாலும் அந்த போன்லயே அன்பேர் பண்ணிட்டு அந்த போன்லயே ப்ளூடூத் பெட்டர் வந்து நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு மெயினா இயர்பட்ஸ் வந்து ஆன் கண்டிஷன்லயே இருக்கணும், பேரிங் மோட்ல இருக்கணும், பட் எந்த ஒரு டிவைஸ்லயும் கனெக்ட் ஆகிர கூடாது. சோ அதுதான் ஒரு கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸும் சரி இயர்பட்ஸும் சரி ரெண்டுத்துலயுமே எனஃப் பேட்டரி இருக்கணும். ரீசெண்டா சார்ஜ் போடாம இருந்தீங்கன்னா சோ இந்த ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து இயர்பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, அப்படின்னா பேரிங் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த கண்டிஷன்ல ரெண்டு இயர்பட்ஸ்லயுமே சேம் டைம் 4 times வந்து டச் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதுதான் மெயின். இந்த இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே ஃபாஸ்ட்டாக 4 times டச் பண்ணோம். மேபி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தலைகளை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4. ஸோ சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வராது, அகெயின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர் லைட் ரெண்டுமே சேம் டைமில் பிளிங்க் ஆகிருக்கும் ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ தான் ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதாவது ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே சேம் டைமில் க்ரீன் லைட் எரிஞ்சிடும், அப்புறம் ஒயிட் கலர் லைட் ஒரு 2 to 3 times எரியும். அந்த மாதிரி எரியிற வரைக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி எரிஞ்சாதான் உங்களுக்கு ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரிங் மோடில் இருந்ததுன்னு சொன்னால ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ எந்த லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர்பட்ஸ்லையும் எரியல, ஏன்னா வந்து இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும் ரீசெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா. இப்போ என்ன பண்ணணும்னா இயர்பட்ஸ் வந்து அகெயின் வந்து கேஸில் வந்து வச்சிடணும், கேஸில் சார்ஜ் இருக்கணும். அண்ட் அப்போ தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து அது சார்ஜிங் மோடுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அகெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இயர்பட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு போயிருக்கோம். இயர்பட்ஸில் ஒயிட் வித் க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அகெயின் ஃபோனில் போயிட்டு அவைலபிள் லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அகெயின் ட்ரூக் பிடிஜி பீட்டா வந்து காட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிங் வந்து அகெயின் நம்ம பேர் பண்ணிடலாம். ஸோ அலோ ஆக்சஸ் வேணும்னா அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டு பேர் கொடுத்தீங்கன்னா போதும், பேர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பேர் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் அகெயின் இயர்பட்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் ஆடியோஸ் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் ஆடியோஸ் வந்து ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் கேட்க முடியும். ஸோ இப்போ உங்கள் ட்ரூக் பிடிஜி பீட்டா இயர்பட்ஸில் ஒன் சைடு ஹியர் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் ஸோ இந்த ரீசெட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லைனா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this video guys.